இந்த பஸ் இந்த வார்த்தையே வந்து நல்லா உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து வார்த்தைகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கிராமப்புறங்கள்லேருந்து ஒரு நகரங்களுக்கு வந்தவங்களோ இல்லை சரி ஒரு நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா பத்து பொருட்களை பற்றி சொன்னால் பஸ்ஸுங்கிறது சாதனம் வாயில் வந்துடும் இதை சைக்கலாஜிக்கலாம் நிறைய பேர்ட்டை நானே கேட்டிருக்கேன் பஸ் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பொருளை பற்றி சொல்லுங்கள் வரிசையாக அந்த டிவி ஃப்ரிட்ஜு பஸ்ஸு அப்படின்னு அப்படி வரும் ஏன் அப்படின்னா இந்த பஸ்ஸுங்கிறது வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ரோல் எடுத்துருக்கும் அது ஒரு கேரக்டராகவே இருக்கும் நிறைய பேர் வாழ்க்கையில் பஸ்ஸுங்கிறது ஒரு கேரக்டர் நிறைய திரைப்படங்கள் பஸ்ஸை கேரக்டராக வச்சே வந்திருக்கு இந்த பேருந்து இருக்கு பேருந்து வந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகன்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு கல்லூரி காலங்களில் பல் பள்ளி காலங்களில் வேலைக்கு இருக்கும்போது இந்த பேருந்தின் வாழ்க்கை முறையை பற்றி நிறைய பேர் எழுந்திருக்காங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க நிறைய பேர் உணர்ந்துருக்காங்க இப்போ எனக்கெலாம் எடுத்திங்கன்னா ஸ்கூல் லைஃப்லலாம் எங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூல் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அதுக்கு நடந்து தான் போவோம் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனோம் இப்போ இருக்கிற பசங்களுக்கும் அதுவே ஷாக்காக இருக்கும் இன்னுது மதியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரணுமா அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா பக்கத்தில் வீடு இருந்தால் கூட ஒரு ஒரு நூறு ஐநூறு மீட்டரில் வீடு இருந்தால் கூட நடந்தெல்லாம் வரமாட்டோம் நான் ஸ்கூல்லேயே இருப்போம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்கிற கல்ச்சருக்கு வந்துவிட்டோம் இங்கே ஆனால் பிள்ளைங்க ஒரு காலகட்டத்தில் நாங்கள்லாம் வந்து செவன்டிஸ் டு எயிட்டிஸ் கிட்ஸு அதனால் என்னென்னா அப்போல்லாம் ஸ்கூலுக்கு நடந்து வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் போகணும் இல்லைனா மதிய உணவு பள்ளிக்கூடத்துலேயே கிடைக்கும் சத்துணவு கிடைக்கும் இது ரெண்டு ஆப்ஷன் தான் வீட்டுக்கு சாப்பாடு கட்டிட்டு வரதுலாம் உண்டு பட் அது சில நாட்கள் அந்த வெள்ளிக்கிழமை நல்லா சாப்பாடு தான் வீட்டுக்கு வர சொல்லுவாங்க அப்படி வந்தீங்கன்னா தினசரி லேட் ஆயிடும் சில நேரத்தில் லேட்டான நேரத்தில் அந்த நேரத்துக்கு பள்ளிக்கூடம் போகிற நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு வந்து வீட்டை கிராஸ் பண்ணி ப பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் போகும் பஸ் ஸ்டாண்டு பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருந்தது நான் இருந்த ஊரில் அந்த ஒரு அந்த இடத்துல ஏறி அந்த ஒரு அரை கிலோமீட்டர் வந்து ஒரு கிலோமீட்டர் ஒரு மூணு நிமிஷம் நாலு ஒரு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்தில் கிடக்கிறதுல இருக்கிற மகிழ்ச்சி இருக்கே அக்கா கக்கா சூப்பராக இருக்கும் அந்த படியில் ஏறி நிற்கும் போது ஒரு பாட்டு ஓடும் அதில் அதெல்லாம் வந்து ஒரு ரசனைக்குரிய விஷயம் ரொம்ப ரசனைக்குரிய விஷயம் அதே மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைய குழந்தைகளுக்கு இதெல்லாம் வாழ்க்கை தானே ஆச்சரியமாக இருக்குது பஸ்ஸு பிரயாணத்தை ரசிப்பதெல்லாம் கிடையாது நல்லா க்ளோரை க்ளோஸ் வேண்டியது செமி ஸ்லீப்பரில் உக்காரன்றது சுயன்னு தூங்க வேண்டியது வேறு எதுவுமே கிடையாது வேடிக்கை பார்க்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது அழகாக வேடிக்கை பார்த்து கொண்டு செல்கிற வாழ்க்கை முறை இப்போ இப்போயுமே இருக்குது இப்போ என்ன பஸ் ஓடாமல் இல்லை நிறைய பேர் இருக்காங்க ரசித்து பஸ்ஸில் போகலாங்கிறதான் நான் சொல்ல வர விஷயம் பேருத்து பயணங்கிறது ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கசகசன்னு மூணு விதமான பேருந்து பயணம் இருக்கும் ஒன்று டவுன் பஸ் பிரயாணம் இன்னொன்று மொஃபசல் பஸ் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் இப்படி போகிறது நூறுக்கு குறைவான கிலோமீட்டர் தூரத்தை கிடக்கிறது அப்புறம் நூறுக்கு மேலே மூணு மணி நேரம் பிரயாணம் நாலு மணி நேரம் பிரயாணம் ஏழு எட்டு மணி நேரம் பிரயாணம் அந்த மாதிரி இந்த எல்லாமே வெவ்வேறு அனுபவங்களை கொடுக்கக்கூடியது தினசரி இந்த டவுன் பஸ்ஸில் போகிறவங்களோட பிரயாணத்தை அனுபவம் பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஜேர்னியே வந்து கலை எந்திரிச்சு பரபரப்பாக ஏறி ஓடணும் எங்கள் சீட்டு கிடைக்கும் கிடைக்காது அப்படி இருக்கும் இது வந்து சிட்டிக்குள்ளேயே சில டிரைவர் கண்டக்டரோட அந்த பழக்கம் வச்சுருப்பாங்க அந்த பேசஞ்சர் பேசஞ்சர் டிரைவர் கண்டக்டரோட ஒரு நல்ல உறவு இருக்கும் இந்த கல்லூரியில் பாருங்களேன் கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பச்சைப்பன் காலேஜாக இருக்கட்டும் இவங்களாக இருக்கட்டும் அவங்களாம் என்ன செய்கிறாங்க பஸ் டேலாம் கொண்டாடுறாங்க ஏன்னா பஸ்லேயே டெய்லி வந்துட்டு போகிற பசங்க பஸ் டேன்னு சொல்லுவாங்க டேஸ் ஸ்காலர்னு சொல்லுவாங்க இந்த பஸ்ஸில் வர்றதில் நிறைய விஷயங்கள் நடக்கும் அவனுக்குள்ள சண்டை வரும் அன்பு வரும் காதல் வரும் நகைச்சுவை அவ்வளோ விஷயம் இன்றைக்கி பஸ்ஸில் என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன நினச்சிடுமா பேசுகிறதுக்கான விஷயம் இருக்கும் ஈவன் வாழ்நாள் முழுக்க ஞாபகிக்க வேண்டிய விஷயம்லாம் இருக்கும் அதில் அதுவும் இந்த டேப் ரிகார்ட்ரு போட்ட பஸ்ஸு கிராமப்புறங்களில் இருக்கும் தென்னிந்திய கிராமங்களில் தமிழ்நாடு கிராமங்களில் கிராமங்களில் கூட சின்ன இரண்டாம் கட்ட நகரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு அப்படி கிளம்பும் போது இளையராஜா பாட்டை போட்டு அடித்து கிளம்புனா அந்த புது பாட்டை அவமா கேசட் வச்சிருந்த காலத்தில் கேசெட்டை கொண்டே போடும் அதில் கேசட் இவன் கொண்டு வந்து கேசட்டை ஒரு பையன் கொண்டு வந்து கேசட்டை போட்டாங்கன்னா அன்றைக்கி அவன் கெத்து பயங்கரமாக அவர் பத்து பாட்டை பதிஞ்சு வச்சிருப்பார் அவர் பாட்டெல்லாம் இல்லாமல் அப்படி இவனே இசைமிச்சமாக மாதிரி அப்படி கேச்சிட்டு வருவார் அவர் அது ஏன்னா அவர் வேற ஒரு ஆளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த கம்பி பிடிச்சி நிற்பார் அவர் சீட்டே இருந்த கூட உட்கார மாட்டான் வடிவேல் சொல்கிற மாதிரி அரபாடி வண்டியிலே அண்ணன் வந்து பிடிக்காமல் நிற்பான்ற மாதிரி நின்றுட்டு வருவான் இதெல்லாம் வந்து ரசனையாக இருக்கும் அப்புறம் ஒரு மொஃபசல் அந்த டவுன் பஸ் ட்ராவல் வந்து அப்படி இருக்கும் மொஃபசல் ட்ராவல்கிறது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணம் ஒரு ஒரு கிலோ ஒரு நா நூறு கிலோமீட்டர் பிரயாணம் அது ஜன்னலோட இருக்கை கிடச்சா ஆக டிவைன் அதில் இப்போலாம் வந்து மொபைல் ஃபோன்லேருந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ போட்டு நமக்கு விருப்பப்பட்ட பாட்டை கேட்குறோம் இல்லையா இது எப்படின்னா கன்ஸ்ட்ரக்டட் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நான் வாழ்கிறேங்கிற மாதிரி ஆனால் உலகம் எது தருகிறதோ அதை கொண்டு வாழுதல் அப்படிங்கிறது எதுனா கேசட்டில் அவர் போடுற பாட்டை கேட்குறது அவர் என்ன பாட்டு போகிறான்னு தெரியாது பஸ்ஸில் அவர் பாட்டுக்கு ஒரு பாட்டு போடுவார் ஆனால் ஒவ்வொரு படம் சே அடுத்த பாட்டு செம்மையாக இருக்கேன் இந்த பாட்டு சூப்பராக இருக்கு அந்த பாட்டு சூப்பராக இருக்கேன்னு அது கேட்டு கொண்டு வருது அப்புறம் இப்போ டிவி வேறு வந்துடுச்சு அதில் உட்காந்து படம் பார்க்குறது ஏதோ ஒன்று செய்கிறது பட் வேடிக்கை பார்த்துருக்கோமா பஸ்ஸில் ஓரமாக வேடிக்கை பார்த்தா ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு நகரமும் அந்த ஊருக்கு வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நிற்கிறது மக்கள் நிற்கிறது இறங்குறது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு உளவியல் ரீதியான மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டாக இருக்கிறாங்க பஸ்ஸில் டிராவல் பண்ணுறது இப்போ எதுக்கு சொல்லணும்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஒன்றுமே செய்வேணாம் கோயம்பேடுக்கு போங்க சென்னையில் இருக்கிறவங்க மற்ற ஊரில் இருக்கவங்க அவங்க ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க பையில் கொஞ்சம் பணம் வச்சுங்க எந்த ஊர் பஸ்ஸில் வேணாலும் ஏறுங்க எது ஃப்ரீயாக இருக்கோ அந்த பஸ்ஸில் ஏறுங்க ஏன்னால் அந்த அப்புறம் பஸ்ஸு மெதுவாக கூட்டம் வந்துடும் ரொம்ப அடசலாக இருக்கிற பஸ்ஸில் ஏறணும்னு ஆசைப்பட்டா ஏறிங்க பட்டு உட்காந்து போகிற மாதிரி இப்போ இது பண்ணிக்கோங்க ஏன்னா கசகசத்து போக வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இந்த பிரயாணம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அழகாக ஓரத்தில் உட்காந்துட்டு முழுசாக வேடிக்கை பாருங்கள் எந்த சிந்தனையும் வேண்டாம் அழகாக உட்காந்து வேடிக்கை பார்த்தா அதை விட அற்புதமான அனுபவம் எதுவுமே கிடைக்காது அட எந்த லொக்கேஷனுக்கு போகிறத பற்றியும் கவலை இல்லை நம்ம இந்த பஸ் பயணத்தை ரசிக்கிறதுக்காகவே வந்திருக்கோன்னு வரும்போது இந்த பேருந்து பயணம் உங்களுக்கான சக பயணிகளாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலை உங்கள் டிரைவரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலை உங்களுக்கான என்ன பாட்டு போட போகிறீங்க என்ன படம் போகிறீங்க எதையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணல எதையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாத உலகத்துக்குள்ளே நீங்கள் எப்படி ரசித்து வாழ்கிறீர்கள் என்று பழகிவிட்டால் எதையுமே ஃபிக்ஸ் பண்ணாத இயல்பு வாழ்க்கை ஒன்று இருக்குல்ல அதில் நம்ம வாழ்ந்து பழகிடலாம் ஸோ பேருந்து பயணங்கிறது ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம நாளெலாம் பஸ்ஸில் போக மாட்டேன் அப்படிங்கிற நினப்பெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் லாங் ஜேர்னி பொறுத்த வரைக்கும் வேறு வழியே கிடையாது அமைதியாக போகலாம் எங்கே சாப்பாடு கிடைக்கிதோ அங்கே அழகாக சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக போகலாம் ஒரு தடவை பேருந்து பயணத்தை ரசனையோடு போய் பாருங்கள் பேருந்துங்கிறது எவ்வளோ அழகான வாழ்க்கை முறையை நம்ம காட்டுதுன்னு பழகலாம் வாழ்த்துக்கள்